அனைவருக்கும் வணக்கம். தமிழரசன் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் என்டர்டெய்னர்ஸ்ல இருந்து ஈவெண்ட் எம்சி எம்சி ட்ரைனர் எம்சி மேனேஜர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் நவ் தி ஃபவுண்டர் ஆஃப் சென்னை ஈவெண்ட் ஆங்கர் ட்ரைனிங்.com. ஓகே, ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம், நன்றியோட ஆரம்பிக்கிறேன். நேற்று ஈவெண்ட் ரொம்ப நல்லா போச்சு. சிஇ எம்சி ட்ரைனிங் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் பெசன் நகர்ல 5th Avenue நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸோட ஆரம்பிக்கிறேன். அந்த இடத்துல நடத்துறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்த அதோடைய ஓனர் மிஸ்டர் நஃபீஸ் அண்ட் அவர் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஈவெண்ட் ஸ்வாப் பிரியா அண்ட் என்னையும் நந்திரியும் இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் உருவாக்கின எங்களுடைய மென்டர்ஸ் டாக்டர் மாரதா சிவசுப்ரமணியன் அண்ட் மோனிஷா அண்ட் மனோஜ். ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் மற்ற எல்லாருக்குமே இருக்கு. நான் என்னோட லைவ்ல சொன்ன மாதிரி என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ், என்னோட ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ், என்னோட ஆக்டிங் ட்ரைனர்ஸ், இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் இருக்கு. பட் ஈவெண்ட் ரிலேட்டட் அப்படின்னு போது குறிப்பா இவங்கெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். எஸ், நேற்று என்ன நடந்தது, நாங்கள் ஜஸ்ட் ஒரு 4 days முன்னாடி தான் ஆரம்பிச்சோம் ஒரு டிஸ்கஷன். நானும் நந்தினியும் எம்சி ட்ரைனிங் வந்து கொஞ்சம் சீரியஸா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே இந்த பிளான் இருக்கு. இன்ஃபார்மலா நான் நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன், நானும் சரி நந்தினியும் சரி எடுத்துட்டு இருந்தோம். பட் ஃபார்மலா ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 4 நாள் முன்னாடி முடிவு பண்ணி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி அவங்க அவங்க வீட்டுல நான் என்னோட வீட்டுல உட்காந்து ஆன்லைன்லயே ஒர்க் பண்ணி ஒரு 4 hoursல ஒரு மாடியூல் ரெடி பண்ணோம் எம்சி ட்ரைனிங்க்கு. ஓகே, என்னென்ன டிஃப்ரெண்ட் லெவல்ல பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ரெடி பண்ணது தான் இந்த மாடியூல். அது ரெடி ஆன உடனே நான் ஒரு ஹெட்செட் கொடுத்தேன், ஓகே ட்ரைனிங் அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண வித்இன் 2-3 டேஸ் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருந்தாங்க. நான் இது பெரிய லெவல்ல மார்க்கெட்டிங் பண்ணல. என்ன ரீசன் தான், இதை நான் வந்து எடுக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரைனிங், ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது, இண்டக்ஷன் ப்ரோக்ராம் தான் நிறைய எடுத்திருக்கேன். பட் ரொம்ப ரொம்ப இன்ஃபார்மலா எடுத்து, ஏன்னா அந்த ப்ரோக்ராம்க்கு ஒரு நெட்ஒர்க் மீட்டிங் மாதிரி கூட வாங்க மீட் பண்ணுவோம், ஃபர்தர் பிளான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அது மாதிரி ஒரு 4 மீட்டிங் நடத்திருக்கோம். ஒரு தடவை 1/2 hourல பண்ணுவோம் என்னோட மென்டர் டாக்டர் மகாராஜா தலைமையில், அதுக்கப்புறம் அண்ணா டவர் பார்க்ல மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் எங்களுடைய சிஇ ஆஃபீஸ்ல ஒரு 2 தடவை மீட் பண்ணோம். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டைம் தான் ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் ரெடி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு ஒரு அஃபிஷியலா பண்ற ப்ரெசென்டேஷன் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு நாங்கள் மார்க்கெட் பண்ண, ஏன்னா ஆல்ரெடி டிமாண்ட் நிறைய இருந்தது, நிறைய பேர் கேட்டுருந்தோம். மெயினா இந்த மீட்டிங் வச்சது 2 reasons. ஒன்னு எம்சி ட்ரைனிங்கோட ஸ்டார்ட், ரெண்டாவது எங்களை ரொம்ப நாளா நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களும் மீட் பண்ணதுக்கு. நான் எல்லாருமே ஏன்னா எவ்ரிடே எங்களுக்கு 1 or 2 people ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணா உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அஜெண்டா கேட்டா வந்து இல்ல ஜஸ்ட் மீட் பண்ணணும் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க நாங்க சொல்றது ஐதர் யூ கேன் கம் டு த ஈவெண்ட் அண்ட் மீட்டர்ஸ், நாட் தி பர்சனல் பார்ட்டிஸ். மால்ல பண்றோம், இது மாதிரி வெளியே ஓப்பன் ஸ்பேஸ்ல பண்ணும்போது அங்க வந்து மீட் பண்ணலாம். மேபி அங்க நடுவில் கிடைக்கிற பிரேக்ல நாங்க பேசலாம், இல்ல ஒரு 5-10 minutes கேப் கிடைக்குதுனா பேசலாம், அது மாதிரி இடத்துல மீட் பண்ண முடியும். மற்ற டைம் வி டோன்ட் யூஸ்வலி ஸ்பெண்ட், ஏன்னா எங்களுக்கு உட்காந்து ரிசர்ச்ல பண்றதுக்கோ எங்களோட பேக் அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா வி வாண்டட் டு பில்ட் அ ஹியூஜ் டீம், ஒரு சென்னை இவெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது விஷயங்கள் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கும்போது எங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கு. ஸோ அதனால ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் யாராவது மீட் பண்ணோம் அப்படின்னா ஈவெண்ட்ஸ்ல பாக்குறோம். இப்போ இது மாதிரி வீக்லி ஒரு நெட்ஒர்க் மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இது வந்து என்னோட மென்டர் டாக்டர் மகாராஜா கிட்ட நான் இன்ஸ்பயர் பண்ண விஷயம். ஓகே, ஸோ அந்த ஒரு 1 hour free session வைப்போம், அதுல வந்து யார் யாரெல்லாம் வராங்களோ வரட்டும், நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி எங்களோட ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணுவோம், அவங்க என்ன பண்றாங்கன்றதை அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் வி கேன் ஃபைண்ட் மியூச்சுவல் கனெக்ஷன், எப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு கான்செப்டாக தான் அந்த எம்சி ட்ரைனிங் இண்டக்ஷன் ப்ரோக்ராமோ ஒரு நெட்ஒர்க் மீட்டிங்காவோ அதை வந்து பிளான் பண்ணது. ஸோ அந்த வகையில வெளியே நான் வந்து அது ரொம்ப பெருசா ப்ரொபகேட் பண்ணல, இருக்கிறவங்க வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதனால தான் மார்க்கெட்டிங் பெரிய லெவலில் பண்ணாமல் பண்ணது. பட் இதுக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து 18 members வந்தாங்க. அதில் 18ல பார்த்தீங்கன்னா ஒரு 11 members சிஇஓட மெம்பர்ஸ் அண்ட் 7 outsiders. அவுட்சைடர்ஸ் சொல்லும்போது இவ்வளோ நாள் எங்களுக்கு பழக்க இல்லாமல் புதுசாக எங்களை வந்து கண்டுபிடிச்சவங்க. சிஇ மெம்பர்ஸ் போது எல்லாருமே தெரியும், நிறைய ஈவெண்ட் நாங்கள் போகும்போது கூட கூப்பிட்டு போறோம் அப்படின்னு தெரியும். பட் அவங்கள தாண்டி 7 பேர் புதுசாக வந்திருந்தாங்க ரீசெண்ட் டைம் எங்கூட அசோசியேட் ஆனவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிற நிறைய பேருக்கு தெரியும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு எப்படி வராங்க, ஆள் வராங்க அப்படின்றது வந்து இட்ஸ் எ ஹியூஜ் சேலஞ்ச் அப்படின்றது. ஒரு ப்ரோக்ராம்ல நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு ப்ரோக்ராம்ல ஆளே இருக்க மாட்டாங்க, ஒன்றுல 0 இருக்கும் 1 இருக்கும், சிலதுல எதிர்பார்க்காம நிறைய இருப்பாங்க, இது எல்லாமே நடக்கும். அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐவ் லேர்ன் திஸ், என்ன டாக்டர் மகாராஜா கூட நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆளே வந்தலனாலும் கவலைப்பட்டுக்க மாட்டோம், ஒரு 30-40 பேர் வந்ததுனால ஆச்சரியப்பட்டுக்க மாட்டோம், பிகாஸ் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த வகையில் வி ஆர் வெரி ஹாப்பி 18 people வந்தது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் வந்து அவங்க வந்து அட்டன் பண்ணது. வி ஆர் ஹாப்பி, கிளாட் அண்ட் ப்ரௌட் ஐ கேன் சே. ஸோ இப்போ எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாக ஆகிருக்கு. ஓகே, எங்க நம்பி வந்திருக்காங்க, அவங்களோட டைம் வி பிளான் ஃபார் 1 to 2 hours, பட் ஒரு 3.5 hours போச்சு செஷன். 3-2 hours 10 minutes முடிச்சுட்டு ஆன் டாட் 5 o'clock கமிட் பண்ண மாதிரி ஆரம்பிச்சோம். 7:10 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ கேவ் தேம் டைம் இஃப் தே வாண்ட் டு ஸ்டில் நெட்வொர்க் தே கேன் நெட்வொர்க் சொல்லிட்டு ஒரு 8:10 8:20 வரைக்கும் போச்சு. ஸோ அங்க என்ன டிஸ்கஸ் பண்ணணும் இங்க நான் டிஸ்கஸ் பண்ண போறீங்க, தட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் கான்ஃபிடென்ஷியல். பட் ஓவரால் வாட் இஸ் அவர் பிளான், ஸோ இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வி ஆர் கோயிங் டு ஹேவ் இட் எவ்ரி வீக். மேபி நான் வந்து உட்காந்து என்னோட நெக்ஸ்ட் 6 month கேலண்டர் நான் வந்து இப்பவே ஃப்ரீஸ் பண்ணுவா, இல்ல மேபி எவ்ரி வீக் ஐ மே கிவ் தி அனௌன்ஸ்மெண்ட். பட் ஏதாவது ஒரு வீக் டேல, மோஸ்ட்லி ஏதாவது ஒரு வீக் டேல இருக்கும், மேபி ஒன்ஸ் இன் எ மந்த் ஏதாவது ஒரு வீக்கெண்ட்ல இருக்கலாம். ஸோ இது மாதிரி வில் பி கிவிங் தி அனௌன்ஸ்மெண்ட். ஸோ யூ கேன் கான்டாக்ட் அஸ், உங்களுக்கு அது மாதிரி நெட்ஒர்க்கிங் பண்ணணும், இது மாதிரி ட்ரைனிங் வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எனக்கும் நன்றிக்கும் நீங்க மெசேஜ் பண்ணி வைக்கலாம். வில் கீப் யூ இன் மைண்ட், உங்களுக்கு அது ரிலேட்டடான ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரும்போது உங்களுக்கு இன்வைட் பண்ணுவோம். யூ கேன் பிங் மி ஆன் 900
3087198 or Nandhini on 8610257395. So எங்க நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கரெக்டான டைம் வரும்போது வில் கீப் யூ இன்ஃபார்ம். சோ என்ன நடக்கும் இந்த ப்ரோக்ராம்ல அப்படிங்கும்போது, we want to have it to 1 to 2 hours of networking time where ஒரு 15 to 30 minutes will be talking about ourselves. நான் என்னோட அந்த மாடியூல நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிருந்த மாதிரி மேபி என்னோட கவர் பிக்ல கூட நீங்க பார்க்கலாம். லைக் என்னோட எம்சிங் ஜேர்னி, நந்தினியோட எம்சி ஜேர்னி, அண்ட் நாங்கள் எப்படி எம்ப்ளாயி வந்து ஆண்டர்பிரினரா மாறணும், ஈவெண்ட் இண்டஸ்ட்ரினா என்ன, ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில மார்க்கெட்டிங் ஏன் ரொம்ப முக்கியம், ட்ரைனிங் ஏன் முக்கியம், பேசிக் டிப்ஸ் அப்படின்ற மாதிரி இதை பத்தி ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸ் பேசுவோம். அண்ட் தென் ஒரு 15 மினிட்ஸ் டு ஹாஃப் அன் அவர் வந்திருக்கவங்க அவங்கள பத்தி பேசலாம். அவங்க என்ன பண்றாங்க, ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில என்ன எதிர்பார்க்கறாங்க, ஹவு தே லைக் டு கொலாபரேட் அப்படின்ற மாதிரி ஒரு 1.5 hour செஷன் நான் வைக்கிறோம். போது ரெண்டு சைடுக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம் இருக்கும், வரவங்களும் அவங்களுக்குள்ள நெட்வொர்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் எடுத்துட்டு வரேன். So we'll be meeting every week. I'll be creating an events page every week. So அதை வாட்ச் பண்ணுங்க. மேபி வென்யூ மாறிட்டே இருக்கலாம், எவ்ரி வீக் வந்து மாறலாம், இல்லை ஒரே வென்யூவாகவும் இருக்கலாம், பட் வில் பி இன்ஃபார்மிங் யூ தட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் யூ இன்ஃபார்ம் தட் இது மாதிரியான ஒரு நெட்ஒர்க்கிங் மீட்டிங் நடக்க போகுது, எவ்ரி வீக் நடக்க போகுது. அதில் இதுதான் நடக்கும். மொத்தம் மூணு பார்ட்டாக போயிருக்கிறேன். ஒன்று எங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணுறோம், ரெண்டாவது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், தேர்ட் வில் பி கிவிங் யூ தி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அபவுட் அவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். சக்ஸடாக ரெடியாக இருக்க ட்ரைனிங் ப்ரோக்ராமில் பேசிக்கில் வந்து என்ன மாடியூல் இருக்க போகுது, செகண்டரியில் ஐ மீன் இன்டர்மீடியட்ல என்ன இருக்க போகுது, அட்வான்ஸ்ல என்ன இருக்க போகுதுன்றது உங்களுக்கு வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடும். மேபி அதுலேயே நிறைய ஃப்ரீ டிப்ஸ் கிடைக்கும். பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன், தட்ஸ் ஹவ் ஐ க்ரூ அப். டாக்டர் மாரதானை ட்ரெயின் பண்ண விதம், அவரோட ஒர்க் ஷாப் எடுக்கிற விதம், அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணும்போது அதில் இருக்க சேல்ஸ் காப்பி நீங்கள் படிக்கிறீங்களே அதில் கிடைக்கிற ஃப்ரீ டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே யூ கேன் ஏர்ன் மணி ஆர் யூ கேன் கெட் மோர் நாலேஜ். ஸோ எங்களோட மார்க்கெட்டிங் எப்பவுமே அந்த வேல்யூ பேஸ்ட் மார்க்கெட்டிங்காக தான் இருக்கு. நிறைய பேரோட சேல்ஸ் பிச்சு எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் பண்றோம் அதெல்லாம் பண்றோம் அப்படின்னு தான் இருக்குமே தவிர, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நாங்கள் எடுக்கும்போது ஒரு வெப்சைட் இருக்குன்னா, அந்த வெப்சைட் எப்படிலாம் நீங்க வந்து வெளியே எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ட்ரைனிங் சொன்ன ஃபீட்பேக் வந்து, நான் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டேன் அவசரப்பட்டு, பட் அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுதுன்னு தெரியல, அவசரப்பட்டு பண்ணிட்டேன் பட் வெப்சைட்னால யூஸ் எனக்கு இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அவருக்கு சில டிப்ஸ் ஒரு 2 minutes கொடுத்தா, அது எங்கெல்லாம் எடுத்து போய் மார்க்கெட்டிங் பண்ணலாம், எங்கெல்லாம் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணலாம், எத்தனை தடவை ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இன்ஸ்டாகிராமை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும், வாட்ஸ்அப் குரூப் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் யூ கேன் இம்ப்ளிமெண்ட். நீங்க அந்த 2 hours அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அதுல ஒரு 2 விஷயம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா தட் வில் கிவ் யூ ரிசல்ட். ஸோ எனி ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது மாதிரி இருக்கும், அது ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அங்கே சில இன்புட்ஸ் கிடைக்கணும், நீங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த வேல்யூபிள் டைமுக்கு உங்களுக்கு எங்களுக்கு அதனால என்ன பெனிஃபிட்னா, ஐ கெட் அ லாட் ஆஃப் டேட்டா பேஸ், உங்களோட டேட்டா பேஸ் கிடைக்குது. ரெண்டாவது, ஏன்னா என்னோட ட்ரைனிங் வந்து ரிஃபைன் ஆகிட்டு இருக்கும், ஒரு தடவை நாங்கள் பேசும்போது, ஒரு தடவை நான் கண்டென்ட் டெலிவர் பண்ணும்போதும், நான் என்ன பேசுறேன் எப்படி பேசுறேன் அதை எப்படி ரிஃபைன் பண்ண முடியும், இட் பிகம்ஸ் பெட்டர் தன் தி ப்ரீவியஸ் டைம். ஸோ அந்த வகையில் இட்ஸ் கோயிங் டு பி மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ஃபார் எவ்ரி ஒன். நான் வென்யூ ஒரு அந்த 5th Avenue வைக்கிறேன் அப்படின்னா, அங்கே வாக் இன் இன்க்ரீஸ் ஆகுது, எங்களுக்கு வந்து எங்களோட ட்ரைனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது, எங்களுக்கு வந்து மற்றவங்க கூட கனெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வரவங்களுக்கு கெட் லாட் ஆஃப் ஃப்ரீ டிப்ஸ் சோ தட் யூ கேன் யூஸ் இட். ஓகே, நீங்கள் பிடிச்சிருக்க பல பேர் வந்து அந்த ஃப்ரீ டிப்ஸ்லேயே காலத்தை ஊட்டிலாம் நினைப்பாங்க. ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தாலும் யூடியூப்ல பார்த்தே கத்துக்கலாமா நினைச்சாலும், அது நேற்று ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே அழகான எக்ஸ்பிளைன் பண்ண, என்ன அப்படின்னா ஃப்ரீயாக பண்ணும்போது பண்ணலாம், பட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஸ்கேட்டர் ஆகிட்டு அங்கங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எம்சிங் கற்றுக்கணும்னா என்னோட வெப்சைட் என்னோட யூடியூப்ல வந்து நிறைய சம்மந்தமான வீடியோஸ் நிறைய இருக்கு, அங்கங்கே ஸ்கேட்டர் ஆயிருக்கும். நீங்க அதை தேடி எடுத்து அதை கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஆர்டர்ல நீங்க எடுக்கிறதுக்குள்ள நீங்க நிறைய டைம் யூஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய இன்டர்நெட் டேட்டா யூஸ் பண்ணிருப்பீங்க. ஐ ஆல்வேஸ் சே தட் இன்டர்நெட்ல கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் ஃப்ரீ. இன்டர்நெட்க்கு நீங்க பே பண்றீங்க, ஒரு மந்த்லி 1000 rupees பிளான்ல இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்க 30 rupees இன்டர்நெட் பே பண்ணீங்க. ஸோ விச் மீன்ஸ் எல்லாத்துலயும் யூ ஆர் கீப் பேயிங். அப்போ நீங்க எவ்வளவு பே பண்ணீங்க அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் என்ன எடுக்கிறீங்கன்னு இருக்கு. அந்த வகையில் வென் யூ கோ அஸ் எ பெய்டு ட்ரெயினி, ப்ராப்பரா இடத்துல பே பண்ணி போகும்போது அதை வந்து உங்களுக்கு கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களோட லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்க ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் என்னோட வீடியோஸ் 10 videos இருக்கேன், இந்த ஆர்டரில் நீங்கள் பார்க்கணும், இந்த வீடியோ இப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு நேரில் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னா, தென் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ. அந்த வீடியோவில் எந்த மெசேஜ் இருக்கணும், அதில் என்னெல்லாம் நோட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் நீங்களா திருப்பி ஏதோ ஒரு வீடியோ எடுக்கும்போது எந்த ஆர்டரில் அது வருது, ஒரு இடத்துல பர்த்டே பார்ட்டி இருக்கோ, ஒரு இடத்துல கார்பரேட் பற்றி பேசுறப்ப உங்களால் அதை ரெண்டை வந்து லிங்க் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் ஐம் நாட் அகேன்ஸ்ட் ஃப்ரீ ட்ரைனிங், ஐ எம் ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஃப்ரீ ட்ரைனிங் ஆஸ் வெல். பட் சில இடத்துல நீங்கள் பெய்ட் ட்ரைனிங்கும் போங்க, அங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களோட லேர்னிங். நீங்க ஃப்ரீயா கத்துக்கிட்டு ஒரு 5 வருஷத்துல ஒரு விஷயம் பண்ணீங்க, நீங்க ஒரு இடத்துல பே பண்ணி போறீங்க அப்படின்னு போது ஒரு 1 வருஷத்துல கத்துக்கலாம். அண்ட் மோர் ஓவர் யூ கெட் த இன் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பர்சன் கூட வந்து நீங்க இன் பர்சனா நீங்க இருக்கும்போது நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். என்னோட மோஸ்ட் ஆஃப் மை ட்ரைனிங் உட் பி இந்த வே ஆஃப் வீடியோ, ஒரு 80% வீடியோ பேஸ்ட் ட்ரைனிங்கா இருக்கும், 20% இன் பர்சன்ல இருக்கும். ஸோ நான் என்னோட ட்ரைனிங்ஸ்ல என்ன பண்ணுனா, இந்த வீடியோ பாரு, இந்த ஆர்டிகல் படி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு அதை கன்சால்டேட் பண்ணி அதுல இருந்து என்ன லேர்னிங்கோ அதை வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான வேலை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்களோட ஓன் கன்வீனியன்ட் டைம்ல வீட்டில் அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க, நேரில் வரும்போது அதை கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கும், இந்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாட் ஒன்லி அவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம், சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் என்டர்டைனர்ஸாக இருக்கும், எங்க வேணாலும் போய் கத்துக்கோங்க. பே ட்ரைனிங் போது அலராம போய் கத்துக்கோங்க, தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு க்ரோ டு தி நெக்ஸ்ட் ஹையர் லெவல் ஃபாஸ்டர். இன்னைக்கு ஆனால் ரேப்பிடான ரேட்ல வந்து பிசினஸ் வளர்ந்தே ஆகணும், ஏன்னா இன்னைக்கு
மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் மாறுது, கண்ணாப்பின்னா நமக்கு தெரியாம பாலிடிக்ஸ்ல நிறைய மாறுது, பிசினஸ்ல மாறுது, ஃபேஸ்புக் அல்காரிதம் மாறட்டும், கூகுள் எஸ்இஓ எல்லாமே மாறிட்டு இருக்கு. அப்படின்னும் போது நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா நம்மளோட பிராண்டை வந்து பொசிஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ தென் நாளைக்கே அது கொஞ்சம் நமக்கு பெட்டரா இருக்கும் மார்க்கெட்ல சர்வை பண்ணது. இல்ல நான் ஸ்லோவா வளர்ந்துக்கிறேன் பொறுமையா பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மார்க்கெட்டே இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. ரெசெஷன் திரும்ப வருதுன்னு சொல்றாங்க, வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நமக்கு மேபி கண்ணுக்கு எதுக்கு தெரியல, பட் சுத்தி நடந்ததுதான் இருக்கு எல்லாமே நெகட்டிவிட்டிஸ் எல்லாம். ஸோ அவர் சின்சியர் அட்வைஸ் உட் பி எவ்வளவு ஃபாஸ்டா வளர முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா வளர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லேட்டர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் வி கேன் பி ரிலாக்ஸ் அண்ட் வி கேன் என்ஜாய். ஸோ அந்த வகையில வந்து இது மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, கமிங் பேக் டு தி டாபிக். ஸோ வாட்ஸ் அவர் பிளான் நெக்ஸ்ட் கேலண்டர் ஃபுல்லா? ஐம் கோயிங் டு ஃபில் இட் வீக்லி. ஒன் டே வீக் டேல வந்து வி ஆர் கோயிங் டு ஹேவ் திஸ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அண்ட் நெட்வொர்க் மீட்டிங். ஸோ ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அங்க வந்துட்டு இஃப் தே வாண்ட் டு டேக் த ஃபர்தர் கோர்ஸ் வித் அஸ் அப்படின்னும் போது வி பிரிங் தெம் அஸ் தி பெய்ட் ட்ரெயினி. அவங்களுக்கு அது சம்பந்தமான ட்ரைனிங் பேசிக் ட்ரைனிங் அப்படின்போது இட் கோஸ் ஃபார் 4 hours, இன்டர்மீடியட் போது இட் கோஸ் ஃபார் 10 to 12 hours பிளஸ் இவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது தாண்டி அட்வான்ஸ் இந்த மாதிரி நிறைய லெவல் இருக்கு. இது நீங்க இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வரும்போது கத்துக்கலாம். இது இல்லாம இப்ப நான் மத்தவங்க கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா அவர் ஃபோக்கஸ் பி மோர் ஆன் தி பெய்டு ட்ரெயினிங்ஸ். இப்ப எப்படி இப்ப எங்களோட டீம் எப்படி இருக்குன்னா ஸ்கேட்டர்டா இருக்கு. யாரெல்லாம் எங்க கூட அசோசியேட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உடனே நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நாங்க போற இவெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ யார் எல்லாம் ட்ரெயினி அவங்களும் வாங்கும்னு சொல்லிட்டு. பட் சம்டைம்ஸ் இட் ஒர்க் அவுட், சம்டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் டிட் ஒர்க் அவுட். எங்களுக்கு அதுல மூலமா கிடைச்ச ட்ரெயினிங் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. ஐ கேன் சே லம்போ மட்டும்தான் ஆஸ் ஆஃப் நோ ஐ கேன் சே எங்க கூட தொடர்ந்து வர ட்ரெயினிங் சொல்ல லம்போ அண்ட் அருண் அரவிந்த் முரளி இவங்க மூணு பேர் தான், நாலு பேர் தான் கன்சிஸ்டன்டா எங்க கூட வந்திருக்காங்க. ஒரு காலத்துல என்னோட டீம்ல நிறைய ஃபீமேல் எம்சிஸ் இருந்தாங்க, இப்ப பார்த்தா ஃபீமேல் எம்சி கிடையாது, எல்லாருமே மேல் தான் இருக்கிறாங்க. அப்படின்போது இட் கீப்ஸ் சேஞ்சிங். அந்த வகையில வந்து எனக்கு நிறைய எம்சிஸ் தேவை, அடுத்த லெவல் நான் வளரணும். ஐ கீப் டெலிங் அவர் விஷன். இப்பத்தி என்னோட விஷன் என்னன்னா மந்த்லி 15 ஈவெண்ட்ஸ் ஃபார் மீ, 15 குவாலிட்டி ஈவெண்ட்ஸ். Rest of the 15 days, I want to do research, I want to spend time with my family, I want to do the back-end work. So 15 days quality event naan pananum. Adhe madha enoda team I want to develop. En team la or 10 per irukona, naanga 10 per sendu maasam 15 events, 150 events dhaan Chennai event emcees ku enakku thevai. So enakku indha 10 per develop pandradha enoda highest focus as of now. Andha vagaila ipo enakku irukadun paatha oru rendu per dhaan team la irukanga. Appo there is lot of vacancy in my team where I can get in, I can recruit people, I can train them. I want to make them a brand in next 6 months to 1 year. Ipo naan brand aagradhukku enakku ethana varsham aachuna, 4 varsham aachu. But it took some time for me because I am the first person, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் போது எனக்கு கைடன்ஸ் டாக்டர் மகாராஜா இருந்தார். அவர்கிட்ட கத்துக்கிட்டு அந்த என்டைய திங்க நான் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு எனக்கு 4.5 years ஆச்சு. பட் நந்தினி ஜாயின் பண்ணும்போது within 1 year she has become a brand. Within 2 years I can say 1 year she quit her job and within the next year she has become a brand. சென்னை event entertainers and our brand வந்து உருவாக்கி she became the founder. இப்போ இதே மாதிரி நாளைக்கு எங்களை நம்பி வராங்கன்னும் போது டாக்டர் மகாராஜா இஸ் தேர், ஐம் தென் நந்தினி இஸ் தான், மூணு பேர் சேர்ந்து ட்ரெயின் பண்ணணும் போது இன்னும் ஃபாஸ்டா இருக்கும் உங்களோட லேர்னிங்கோ, உங்களுக்கான சப்போர்ட் பெருசா இருக்கும். வித்இன் 6 months to 1 year உங்களுக்கு கம்ப்ளீட்டான மார்க்கெட்டிங் வந்து எல்லாமே கத்து கொடுத்து உங்களுக்கு ஒரு பிராண்ட் ஆக்க முடியும். அதுதான் என்னுடைய எய்ம். எங்களுக்கு வந்து எல்லாருமே கிடைச்சிருக்க எம்ப்ளாயா இருக்கணும், எங்க கூட டிபெண்டா இருக்கணும்னு ஆசை கிடையாது. வி வாண்டட் எவ்ரி ஒன் டு கிரியேட் அ பிராண்ட். நாளைக்கு அந்த பிராண்ட் எங்க கூட கொலாபரேட் ஆகலாம் இல்ல தனியா இருக்கலாம். அந்த பட் இந்த 1 year பீரியட்ல ரெண்டு பேருமே மியூச்சுவலா பெனிஃபிட் ஆயிருக்கும். நம்மளுடைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து நிறைய சர்வீஸ் கொடுத்துருப்போம். அதுதான் எங்களுக்கு வேணும். வி ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் வின் 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 சிச்சுவேஷன். யூ ஷுட் வின், வி ஷுட் வின் அண்ட் த கிளைண்ட் ஆர் தி சொசைட்டி ஷுட் வின். அந்த வகையில் ஒரு 1 year ட்ரைனிங் பீரியட் இருந்தால் தான் நான் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மை ட்ரைனிஸ். 1 year கூட அசோசியேட் ஆயிருக்காங்கன்னா அந்த பீரியட்ல அவங்க வந்து நிறைய கத்துப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு டெடிக்கேட்டடா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா அவங்க வந்து ஒரு பிராண்டா மாற முடியும். ஸோ தட்ஸ் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ அந்த வகையில் என்னோட பிளான் என்னன்னா இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சு அது மூலமா ட்ரைனிங் யார் யார் வராங்களோ அவர் ஃபோக்கஸ் பி மோர் ஆன் தேம். அதுக்காக மற்றவங்களை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம்னா கிடையாது. அவர் ஃபோக்கஸ் உட் ஸ்டில் பி தேர், அவர் சர்ச் ஃபார் பெட்டர் ட்ரைனிஸ், குட் ட்ரைனிஸ் உல் ஆல்வேஸ் பி தேர். அப்போ எங்களோட நெட்ஒர்க்கிங் டைம் கொஞ்சம் குறையும் மற்றவங்க கூட. எங்களோட பெய்ட் ட்ரைனிஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய ரிசோர்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுவோம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் குறையும், பட் வில் நெவர் மேக் இட் ஜீரோ. ஸ்டாப் பண்ண மாட்டோம். இப்போ இந்த மாதிரி பண்ற லைவ் ஆகட்டும், உங்களுக்கு கொடுக்குற வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், மேபி என் கையில ஒரு 10 valuable points இருக்குன்னா 2 points வந்து நான் ஃப்ரீயா ஷேர் பண்ணுவேன், மிச்சம் 8 points இட் பி ரிசர்வ் ஃபார் தி பெய்ட் ட்ரைனிஸ். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு அவங்களே நான் ரெஸ்பெக்ட் பண்ணல, பே பண்ணி வராங்கன்னும் போது அவங்களுக்கு சில விஷயங்கள் நான் ரிசர்வ் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வில் பி ஹோல்டிங் சர்டன் பாயிண்ட்ஸ், சர்டன் இன்பர்சன் ட்ரைனிங் ஃபார் தி ட்ரைனிஸ், பெய்ட் ட்ரைனிஸ். மற்றவங்களுக்கு எங்களோட இந்த ஃப்ரீ ரிசோர்ஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். நான் பேச லைவ் ஆகட்டும், நந்தினி பேச லைவ் ஆகட்டும், என்னோட மென்டர் டாக்டர் மகாராஜா பேசதா இருக்கும், இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எங்களோட ஃப்ரீ ரிசோர்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் ஆக்சஸ் இட். யூ கேன் ஆக்சஸ் இட் ஓவர் அவர் பிளாக், யூ கேன் ஆக்சஸ் இட் ஓவர் அவர் வெப்சைட், இல்லை எங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் அனுப்பிச்சு எங்களோட வாட்ஸ்அப் லிஸ்ட்ல நீங்க ஆட் ஆகலாம், ப்ராட்காஸ்ட் லிஸ்ட். ஸோ தட் வென் யூ கீப் ஷேரிங் தி கண்டென்ட் இட் கம்ஸ் யூ ஆட்டோமேட்டிக்லி. நீங்க வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் இன் 2 days இல்லை எவ்ரிடேவோ ஒன்ஸ் இன் வீக்கோ நாங்கள் அனுப்புற கண்டென்ட் உங்களோட இன்பாக்ஸ் வரும். ஒன்ஸ் அகேன் அவர் மொபைல் நம்பர் ஃபார் யூர் ரெஃபரன்ஸ், 9008 7198.
இன்ஃபேக்ட் இன்னைக்கு என்னோட மெட்டா டாக்டர் மாராஜ் கிட்ட பேசும்போது சொன்ன விஷயம் தான், எம்சி போக்கஸ் மட்டும் பண்ணாம பில்ட் தம் அஸ் அ பிசினஸ் அண்ட் அ பிராண்ட், அதுல போக்கஸ் பண்ணு. ஏன்னா இன்னைக்கு மாறி வர காம்படிட்டிவ் வேர்ல்டுல, ஃபாஸ்டா போற காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்து பிசினஸ் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஐ வில் கிவ் மை சப்போர்ட், நீ வந்து ரெடி பண்ணு, மாடல் ரெடி பண்ணு, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் நான் எடுக்கிறேன் உங்க டீம்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் கிவன் மீ கமிட்மெண்ட். சோ அந்த வகையில வி ஆர் ரெடி டு டேக் தி சென்னை ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டு தி நெக்ஸ்ட் ஹையர் லெவல். நாங்க ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட் நாங்க தான் மாத்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்ல, எங்களால் என்ன முடியுதோ அந்த அளவுக்கு வி ஆர் ட்ரைங் டு எக்ஸ்டெண்ட் அவர் சப்போர்ட். அதுல யார் யாரெல்லாம் நீங்க வந்து கை கொத்துக்கணும் நினைக்கணும் தாராளமா வரலாம். நான் ப்ரீவியஸ் லைவ்ல சொன்ன மாதிரி தான், சீனியர் எம்சிஸ் அண்ட் சீனியர் ஈவென்ட் மேனேஜர்ஸ், யூ ஆர் ஆல்சோ ரெஸ்பெக்டட். என்னோட செகண்ட் இன்டர்மீடியட் ட்ரைனிங்ல வந்து ஐம் கோயிங் டு கால் யூ ஆஸ் தி கெஸ்ட் லெக்சர்ஸ். நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்க ட்ரைனிங்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். யூ வில் பி பெய்ட் ஃபார் தட், வி ஆர் பிரிங்கிங் யூ ஆஸ் அ பெய்ட் லெக்சர்ஸ் லெக்சரர்ஸ். நீங்க வந்து ட்ரைனிங் எடுக்கலாம் எங்களுடைய ட்ரைனிங்ஸ்க்கு, உங்களுக்கு நாங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் அது, அண்ட் எங்க ட்ரைனிங்ஸ்க்கு கொடுக்குற நாங்க ரெஸ்பெக்ட் அது. வெளியிருந்து கெஸ்ட் லெக்சர் கூப்பிட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு போது, ஸோ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வருவோம், ஒன்னா சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், தட் இஸ் அவர் டேக்லைன். லெட்ஸ் கொலாபரேட் அண்ட் கான்ட்ரிபியூட் டு க்ரூ டுகெதர் அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் தீஸ் ஆர் அவர் பிளான். ஸோ லெட் மீ சம் அப் அகைன், எவ்ரி வீக் வில் பி ஹேவிங் திஸ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அண்ட் நெட்ஒர்க் மீட்டிங், அண்ட் அது மூலமா கன்வெர்ட் ஆகிற ட்ரைனிங்ஸ் பே ட்ரைனிங்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது கன்வெர்ட் ஆகல அவங்க வந்து, பட் ஸ்டில் தே வாண்ட் டு அசோசியேட் வித் அஸ்னா, அவங்க எங்களோட குரூப்ல வச்சிருப்போம். அந்த குரூப் வந்து வி கீப் ஷேரிங் தி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன், அவங்க எவ்வளவு காலத்துக்கு வேணுமோ அவங்க இருக்கலாம். அன்லஸ் தே சே தட் ஐ டோ நாட் ரிசீவ் யுவர் மெசேஜஸ் நா, வில் பி கீப் சென்டிங் மெசேஜஸ் டு தேம். அண்ட் அதை தாண்டி நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது, தேர் இஸ் சம்வன் எல்ஸ் தேர் டு சப்போர்ட் யூ, மை மென்டர் டாக்டர் மாரதாஸ் சுப்ரமணியன், வில் பி கைடிங். அண்ட் மோனிஷா அண்ட் மனோஜ் ஆல்சோ தே ஹவ் பீன் டூயிங் லாட் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அவங்களும் தேர் ஆல்சோ ரெடி டு ஹெல்ப் அஸ். மோனிஷா இஸ் டூயிங் லாட் ஆஃப் ரிசர்ச் இன் இவென்ட் இண்டஸ்ட்ரி, அவங்களும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இத்தனை பேர் பின்னாடி பேக்கப் இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளாக சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கேட்டுட்டு இருந்தாங்க, அதை நான் இவ்வளோ நாள் ட்ரைனிங் எடுக்கலன்னு சொன்னேன். பட் நவ் ஐம் ரெடி டு டேக் தி சோஷியல் மீடியா ட்ரைனிங் வித் சப்போர்ட் ஃப்ரம் மை மெண்டர் டாக்டர் மகாராஜா. ஸோ நீங்கள் எம்சி ட்ரைனிங் மட்டும் வரணுன்ட்டு அவசியம் இல்லை, உங்களுக்கு சோஷியல் மீடியா மட்டும் கற்றுக்கணும் அப்படினாலும் யூ கேன் அப்ரோச் மீ, அண்ட் மை செல்ஃப் ஐ பி கிரியேட்டிங் எ மாடல் ஃபார் யூ வித் கைடன்ஸ் ஃப்ரம் மை மெண்டர் டாக்டர் மகாராஜா. ஸோ உங்களுக்கான கோர்ஸ் அது பேசிக் அட்வான்ஸ் லெவல் வேற வேற லெவல் எடுக்கலாம். அண்ட் வெப்சைட் ட்ரைனிங், எஸ் லாட் ஆஃப் பீப்பிள் நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சாங்க, எனக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங் சொல்லிடுங்க, ஆன்லைன் வந்து கஸ்டமர் எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் இதை தான் நாங்கள் படிச்சு சொல்லிட்டு இருக்கோம், லாஸ்ட் 3 to 5 years ஆன்லைன்ல வந்து ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொல்லிட்டு. வி ஆர் ஹாப்பி டு ட்ரெயின் யூ ஆன் வெப்சைட்ஸ், நான் அனௌன்ஸ் பண்ண ப்ரீவியஸ் லைவ்ஸ்லயே வெப்சைட் ஸ்டார்ட் ஃப்ரம் 5,000. எனக்கு வந்து வெப்சைட் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி அதோட ஹோஸ்டிங் ஸ்பேஸ் போட்டு வேர்ட் பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவா என்னோட மெண்டர் டாக்டர் மகாராஜா. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ட்ரைனிங் எடுப்பேன். ஸோ அந்த ட்ரைனிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வெப்சைட் கம்ப்ளீட் ஆகிடும், ஒரு 5 pages to 6 pages கம்ப்ளீட் ஆகிட்டு, அது இல்லாம அடுத்த டேல இருந்து நீங்களே உங்களோட வெப்சைட்டை நீங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட் ட்ரைனிங். ஸோ ஒன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும்னா, வெப்சைட் ஆக்டிவா வச்சிருப்பீங்க, ரெகுலரா அப்டேட் பண்ணுவீங்க, எப்படி ஃபேஸ்புக் அப்டேட் பண்ணீங்களோ, எப்படி இமெயில் அனுப்புறீங்களோ, எப்படி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்களோ, இல்ல நீங்க வந்து கோடிங்லாம் போட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸா வெப்சைட் டிசைன் பண்றீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு பி டிபெண்டன்ட் ஆன் தி டெவலப்பர் ஆர் தி டிசைனர். ஸோ எவ்ரி டைம் நீங்க பே பண்ண வேண்டியதா, வெப்சைட் வந்து நீங்க ஆக்டிவா இல்லாம வச்சிருப்பீங்க, அது வந்து யூஸ் இல்லாம போயிடும் உங்களுக்கு. ஸோ மேக் எ ஃபங்க்ஷனிங் வெப்சைட், எங்ககிட்ட தான் பண்ணணும் இல்ல, அகைன் இஃப் யூ ஹேவ் அ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இஃப் யூ ஹேவ் அ டெவலப்பர் அவங்க கூட உட்காருங்க. பட் இதுதான் ரெக்குயர்மெண்ட் சொல்லுங்க, நான் வெப்சைட் ரெகுலரா யூஸ் பண்ண, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. டோன்ட் மேக் இட் அஸ் எ ஒன் டைம் வெப்சைட், ஒரு தடவை பண்ணிட்டு அதோட வந்து அப்டேட் பண்ணாம இருக்காதீங்க. தட் வில் பீ மை ஹம்பிள் சஜஷன். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு எம்சி ட்ரைனிங் ஆர் சோஷியல் மீடியா ட்ரைனிங் ஆர் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஆர் வெப்சைட் ட்ரைனிங், யூ கேன் அப்ரோச் அஸ், யூ கேன் அப்ரோச் மீ ஆர் மை மென்டர் டாக்டர் மகாராஜா, யூ கேன் அப்ரோச் மீ ஆர் மை மொபைல் நம்பர் 9003087198, யூ கேன் வாட்ஸ்அப் மீ ஆர் யூ கேன் கால் மீ. இட்ஸ் அ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், எப்பவுமே சரி எங்களுக்கு கால் பண்ணி நானும் சரி நந்தினியும் எடுக்கல அப்படின்னா, யூ கேன் ப்ளீஸ் லீவ் அ மெசேஜ் டு அவர் வாட்ஸ்அப். ஏன்னா பல நேரத்தில் எடுக்க முடியாது கால்ஸ், எடுக்கலனால வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தால் வித்இன் 24 to 48 hours யூ வில் கெட் பேக் டு யூ, அன்லஸ் இட்ஸ் வெரி அர்ஜென்ட். இது வேற ப்ரையாரிட்டியில் இருந்தால் டெஃபினெட்டாக 24 to 48 hours நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். தட்ஸ் இட், திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஈவென்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவென்ட் என்டர்டெய்னர்ஸ். குட் நைட், ஸ்டே பிளஸ்ட்.